த்ரீ டூ என்ன முறைகிற பிச்சு புட பிச்சு பாத்துக்க. ஏய் நான் பாக்குறேன், நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். போடா அண்ணே, வம்ப விலை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க பாருனே. டேய், விலை கொடுத்தாலும் ஒண்ணு வாங்கலடா. இதோ இவதான் வர வச்சிருக்கா. ஓய், எல்லாம் உன் வேலைதான் எனக்கு தெரியுமா. இப்படி வா, இன்னொரு வாட்டி இப்படி பண்ணன்னு வச்சுக்கோ. அப்படியே கோபப்படாத வெற்றி, வா வெற்றி வீட்டுக்கு போலாம். சும்மா வா வெற்றி. டேய், குண்டா இருந்தாதான்டா யானைக்கு மதிப்பு, சீர்னாதான் பாம்புக்கு மதிப்பு. பாம்பு எவனா தப்பு செஞ்சானா கோவத்துல அடிக்கிறதா அண்ணனுக்கு மதிப்பே. எடு அந்த செருப்பு, இங்க பாரு, சுடு தண்ணி எடுத்து மால ஊத்தி போடுவேன். எங்கயாவது ஒரு பஞ்சு டைலாக பேச விடுறானு பாரு. அம்மா அம்மா, என்னம்மா துர்கா காலேஜுக்கு கிளம்பிட்டாளா? ஆ, போயிட்டாங்கம்மா. அம்மா, அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது சங்கிலி எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு. நல்ல வேலை நாம வெற்றி கையில கட்டியிருந்த கயிறு அவுத்தோம், இல்லனா ரொம்ப அசிங்கமா இருக்கும். சங்கிலி மாதிரி ஆளுங்களுக்கு அடிச்சு சொன்னாதான் புரியும். நம்ம வெற்றி தம்பி நல்லாவே புரிய வச்சிருக்கு. வீம்புக்காக ரவுடி தனம் பண்றவங்க இருக்காங்களே, அவங்கதான் ரவுடி. ரவுடி தனம் பண்றவங்கள அடிச்சு புரிய வைக்கிறான் பாரு, அவன் ரவுடி இல்ல ரோஷமுள்ள மனுஷன். இத பாக்கும் போது ஏதோ போட்டோ மாதிரி இருக்கு. அம்மா, உனக்கு பிடிச்ச மாரியம்மன் போட்டோவா? இல்ல. அப்போ முருகர் போட்டோவாமா? இல்ல. அப்போ நம்ம ஃபேமிலி போட்டோவாமா? இல்ல. ஒருவேளை மெஸ்ல மாட்டறதுக்கு இட்லி வடை போட்டோவாமா? இட்லி வடை நல்ல திங்கிறதுலயே இருக்கு. ஒருவேளை திருஷ்டி போட்டோவா இருக்குமோ? இல்ல. வாய முடிட்டுறா. அம்மா, நீயே பிரிச்சு காட்டுமா. என் மருமகன் அவர் போட்டோ நம்ம வீட்டுல இருக்க வேண்டாமா?
அதான் நல்லா இருங்க தம்பி, சந்தோஷமா இருங்க. ஏன் கல்லாம் வேண்டாம் வெற்றி, சும்மாவே இவன் தொல்லைய தாங்க முடியாது. இனிமே இவன் அலப்பறைய சொல்லவே முடியாது. போற போக்க பார்த்தா இனிமே இந்த வீட்டுல ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமானு தெரியலம்மா. வெற்றிக்கு போட்டது போக மிச்சம் இதுதான் கிடைக்கும் போல. என்னக்கா சக்தி, கரெக்டா தான் சொல்ற. இனிமே இந்த வீட்டுல வெற்றி தான் ஆளினால் நினைக்கிறேன். வெற்றி, நான் எங்க வீட்டுக்கு போலாமா? எப்படி, எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, என்ன எல்லாரும் சேர்ந்து என்ன ஓட்டுறீங்களா? அம்மா, உங்க மாப்பிள்ள போட்டோ தான் மாட்டுவீங்களா? அவர் கூட இருக்கிற அவர் ஃப்ரெண்ட்ஸ் போட்டோ எங்க போட்டோல மாட்ட மாட்டீங்களா? வெளியில திருஷ்டி போட்டோ மாட்டணும், அப்புறம் மாட்டிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ், பயங்கரமான மரியாதை. இதுல என்ன மாதிரி இருக்குல்ல, பொண்ண பாத்து தாண்டி. ஒரு நிமிஷம்மா. ஹலோ ஹலோ, என்ன ஞாபகம் இருக்கா? என்ன யாருன்னு கண்ணுபிடி பாப்போம். ஹேய், நீ திவ்யா தானே? உன்னை எப்படி நான் மறப்பேன்? அதான் நீ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு வந்தல்ல. ஏய், என் பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கியா நீ? இல்ல, உன் வாய்ஸ் கேட்டே நான் கண்டுபிடிச்சிட்டேன். கன்ஃபார்ம் நீ ஐஏஎஸ் ஆயிடுவே. உன் நாலேஜுக்கு நீ ஐஏஎஸ் ஆகலனா தான் ஏதோ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏய், என்ன கலாய்க்கிறியா? அம்மா, இப்ப எதுக்கு நீ போன் பண்ண? உனக்கு கல்யாணமா என்ன? நீ கல்யாணம் ஆகி செட்டில் ஆயிட்டனா எனக்கும் கல்யாணமா? கொல்ல போற பாத்துக்கோ. இப்ப எதுக்கு போன் பண்ண தெரியுமா? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லதான் போன் பண்ணேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? நினைச்சேன் நீ உன் புருஷன் பின்னாடியே சுத்திக்கிட்டு எதையும் கவனிச்சிருக்க மாட்டேன். ஏய், நாளைக்கு ஐஏஎஸ் ரிசல்ட் வருது தெரியுமா? நாளைக்கு சிவில் சர்வீஸ் எக்ஸாமோட ரிசல்ட் வருது. நிஜமாவா சொல்ற? நாங்களா பாஸ் பண்ணுவோமா மாட்டோமான்னு எங்களுக்கு தெரியலப்பா, ஆனா நீ மட்டும் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவ. அதுக்கு நான் இப்பவே கங்கிராச்சுலேஷன் சொல்றதுக்கு தான் போன் பண்ணேன். கங்கிராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ். நாளைக்கு நான் ரிசல்ட்டை பார்த்துட்டு உனக்கு போன் பண்றேன். சரியா, பாய். பாய் டி. சக்தி, யார்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்த? என்ன விஷயம்? நாளைக்கு ஐஏஎஸ் எக்ஸாம் ரிசல்ட்டுமா. நாளைக்கே வருதா? ஆமாக்கா. அப்ப நாளைக்கே நீ கலெக்டரா? ஏய், நாளைக்கே ரிசல்ட் மட்டும்தான் வருது, கலெக்டர் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அது என்னமா அப்படி? பாஸ் பண்ணிட்டாவே கலெக்டர் தானே? அப்படிலாம் இல்லம்மா, நாளைக்கு நம்ம குவாலிஃபைடா இல்லையான்னு சொல்லுவாங்க, அப்புறமா இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. அதை நாம சக்சஸ்ஃபுல்லா பண்ணாதான் நமக்கு கலெக்டர் போஸ்டிங் கிடைக்கும். ஓ, இவ்வளவு விஷயம் இருக்கா? பாத்தியா, இதுக்கு தான் இந்த ஐஏஎஸ் எல்லாம் வேணான்னு சொன்னேன். எங்க கேக்குற, நாங்கெல்லாம் செவன்த் பாஸ் பண்ணது என்ன பண்ணாங்க தெரியுமா? எய்த் காமிச்சு விட்டாங்க. ஆனா உன்ன பாரு, ஸ்மால் கேர்ள். ஹேய், நீ செவன்த் பாஸ் பண்ணியா? நீ செவன்த் பாஸ் பண்ணியாடா? அது அதெல்லாம் ஒரு ரத்த வரலாறு, அத அதெல்லாம் நீ இருக்காத. அம்மா, இந்த நேரத்துல துர்கா இருந்தா சேர்ந்து ஜாலியா கொண்டாடி இருப்பாள்ல? அவ பாட்டுக்கு திடீர்னு காலேஜ் டூர்னு போயிட்டா. எல்லாம் உங்களால தான் தம்பி, நான் வேணானு தான் சொன்னேன், நீங்க கேட்டிங்களா? காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் ஜாலியா இருக்கணும்னு சொல்லி அவளை அனுப்பி வச்சிங்க. இப்ப பாருங்க, ரிசல்ட் வர நேரத்துல அவ இல்ல. மா, அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு ஸ்வீட் எல்லாம் நிறைய செய்யணுமா? ஊரையே கூப்பிட்டு வச்சு கொண்டாடணும். சரிம்மா. ஐயோ, மழை வர மாதிரி இருக்கே, உள்ள போலாம், வாங்க. வாமா. ஏ மிஸ், என்ன நாளைக்கு மட்டும் ரிசல்ட் ஊத்திக்கிச்சு? போட்டோ போடா.
24 மணி நேரமா அந்த மொபைல்ல என்னடா பண்ற? நான் என்னமோ பண்றேன், உனக்கு என்னமாமா? ஏண்டா டேய், காலேஜுக்கு போறேன்னு பேரு, என்னைக்காச்சும் ஒரு நாள் புக் எடுத்து படிச்சிருப்பியா? அந்த மீனாட்சி பொண்ணுங்கெல்லாம் பாரு எப்படி படிக்குதுங்க, அதை நினைச்சாதான்டா என் வயிறெல்லாம் எரியுது. ஏன் தான் அப்படி இருக்கியோ? ஏய், நான் இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இன்னும் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க, என்னடா போய் படிப்போ போ. டேய் என்னடா கத்திட்டே இருக்க, ஏண்டா அவன் உன்னை திட்டே இருக்கான்? இல்லை மம்மி, நாளைக்கு சக்தி அக்காவுக்கு ஐஏஎஸ் ரிசல்ட் வரப்போதுன்னு மம்மி கிட்ட சொல்லணும்னு சொன்னான். நீ சொன்னா மட்டும் மம்மி என்ன பண்ணிடுவாங்கன்னு அப்படியே என்னையே எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. ஏய் இந்தாடா. டேய் என்ன இதுக்கு கோத்து விட்டுட்டு இருக்க? மேல போய் படிப்போ, போய் படிப்போ. ஏக்கா நீ ஏங்கா என்ன முறைக்கிற? சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது, இவனே இப்பதான் என்கிட்ட சொல்றான். வர வர இவனும் அவங்க அப்பா மாதிரி ஆயிட்டு வரான். டேய் நாளைக்கு ரிசல்ட் வந்தா சக்தி கலெக்டர் ஆயிடுவாளா? என்னடா என்னடா நடக்குதுங்க? யாங்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இதைத்தானே என் பையன் தெளிவா சொல்ல வந்தான், நீ திட்டி அனுப்பி விட்டு அவனா? நீ வேற மாமா. நாளைக்கு சக்தி அக்காவுக்கு ஐஏஎஸ் ரிசல்ட் வரப்போதுன்னு மம்மி கிட்ட சொல்லணும்னு சொன்னா. ஏய் சங்கிலி, சண்முகத்தை கூப்பிடு. அவனையா? இப்பதான் திட்டி அம்சன், போய் கூப்பிட்டா அவன் மதிக்க மாட்டாங்கா. டேய் போடா, போய் கூப்பிடு, கூப்பிடு. சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு. சண்முகம் மாப்ள, சண்முகம். என்ன மாமா? செல்லுக்குட்டி வாடா, கீழே வாடா, அம்மா கூப்பிடுறாங்க. நான் எதுக்கு வரணும்? எனக்கு தான் மொபைல் நோண்டவே நேரம் கரெக்டாக இருக்குன்றல்ல. மம்மி கேட்குற கேள்விக்கு நீயே பதில் சொல்லிக்கோ போ. ஏய் அப்பா தெரியாமல் சொல்லிட்டேன்டா, நீ படிக்கவே வேணாண்டா, அம்மா கூப்பிடுது, கீழே வாடா. கெஞ்ச வைக்காதரா, வாடா வா வா வா. சொல்லுங்க மம்மி. நாளைக்கு சக்திக்கு ரிசல்ட் வருதுன்னு நீ ஏதோ சொன்னல்ல, என்னடா அது? அதுவா? சக்தி அக்கா ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுனாங்கல்ல, அதோட ரிசல்ட் தான். சும்மா மம்மி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன், இந்த 10 வகுப்பு 12 வகுப்பு மார்க் எல்லாம் பேப்பர்ல மாத்தி மாத்தி போட வைக்கிறாங்களே, அதெல்லாம் இதுல செய்ய முடியுமாடா? இல்ல மம்மி, சான்ஸே இல்ல மம்மி, ஒண்ணுமே பண்ண முடியாது. 100% நேர்மையா நடக்கும், யாரும் எதுவுமே பண்ண முடியாது. ஆமா இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? ஒண்ணும் இல்ல, நீ போ போ. சரி படி போ. என்னடா சங்கிலி, சண்முகம் சொல்றத பார்த்தா ஆளை புடிச்சு பணத்தை கொடுத்தெல்லாம் ஃபெயில் ஆக்க முடியாது போல இருக்கே. எல்லாம் உன்னாலதான், அவ பரீட்சை எழுதும் போதே உன்கிட்ட சொன்னல, விட்டுறாத விட்டுறாத ஏதாவது ஒண்ணு பண்ணு. இருக்க சக்தி கலெக்டர் ஆனா ஆயிட்டு போகட்டுமே, நம்மள அவளால என்ன செய்ய முடியும்? நம்ம ஊர் எம்எல்ஏவே உங்ககிட்ட வந்து கை கட்டி நிக்கிறாரு, அவெல்லாம் ஒரு பெரிய இவளா? யோ யோ, இது அந்த மாதிரி இல்ல. கலெக்டருங்கிறது ஒரு பதவி, அது ஒரு கௌரவம் மரியாதை. போயும் போயும் அவளுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்க, இந்த ஊர்ல அந்த மீனாட்சிக்கு மரியாதை கூடிடும். பொண்ணுங்கள ஒருத்தி அந்த மீனாட்சி மட்டும் கலெக்டர் ஆக்கிட்டான்னு வச்சுக்கோ. ஐயோ, அவ பாதி ஜெயிச்ச மாதிரியா? அதுக்கப்புறம் என்ன யாரு மதிப்பாங்க? சக்தி மட்டும் கலெக்டர் ஆகவே கூடாது. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுக்கா, எல்லாம் தலையெழுத்து போ.
ஆமாம் புஷ்பா, இதை பாரு, வேணா ஒன்று பண்ணலாம். சக்தி ஃபெயில் ஆயிட்டா இந்த பய சங்கிலிக்கு மொட்டை அடிப்பவனு வேண்டிக்கிறோம். ஆனா அதுவும் நடக்காது. என்னமோ புஷ்பா, இனிமே நடக்க போறதெல்லாம் உனக்கு சாதகமா நடக்கும்னு எனக்கு தோணல. நாளைக்கு வரைக்கும் அக்கா கண்ணுலயே சிக்கிடக்கூடாது. எஸ்கேப் பண்ணிடுறா சங்கிலி. அம்மா, என் பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு கலெக்டர் பரீட்சை எழுதியிருக்கா. இப்ப ரிசல்ட் வரப்போகுது. அவ நல்லபடியா பாஸ் பண்ணிருக்கணும். அதுக்கு நீதான் கருணை காட்டணும். கலெக்டர் ஆகணுங்கிறது அவளோட கனவுமா? என்னோட கனவும் அதுதான். இந்த ஊரே சக்தி எப்ப கலெக்டர் ஆவான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இந்த கலெக்டர் பரீட்சை எழுதுறதுக்குள்ள சக்தி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லம்மா. அதையெல்லாம் தாண்டிதான் அவன் அந்த பரீட்சை எழுதுனா. அதுக்கெல்லாம் இன்னைக்கு பலன் கிடைக்க போகுது. நீ அவ கூடவே இருந்து அவளை ஜெயிக்க வைக்கணுமா? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சக்தி? அம்மா, ஐயோ, வாடா. என்னடா இந்த பக்கம்? அக்காவுக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலாம்னு. உட்காந்துட்டு இருக்கா பாரு, எவ்வளவு டென்ஷனா இருக்கா பாத்தியா? ஏமா, உங்களுக்கு டென்ஷன் இல்லையா? எனக்கும் இருக்குடா, ஆனா இவ அளவுக்கெல்லாம் இல்ல. ஏன்னா என் பொண்ணு மேல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஐயோ, தயவு செஞ்சு யாரும் பேசாதீங்க. பண்ணுவா. ரிசல்ட் வர வரைக்கும் தான் நமக்கு டைம். அதான் சொல்றேன், நீங்களும் அதுக்குள்ள எவ்வளவு கலாய்க்கணுமோ கலாய்ச்சுக்கோங்க. அக்கா, நீயும் சிரிக்கிறல்லக்கா. டே சண்முகம், உனக்கு இருக்குடா. இந்த ரிசல்ட் வர வந்து தொலைய மாட்டேங்குது. ஏ சக்தி, 10 மணிக்கு தான் ரிசல்ட். 10 ஆகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள வாவான்னு சொன்னா உடனே ஓடி வந்துடுமா? அது அதென்ன வெற்றியா கூப்பிட்டவன ஓடி வரதுக்கு? சக்தி, ரிசல்ட்ட சீக்கிரம் பாக்குறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நான் வேணா சொல்லட்டா? சொல்லி தொல. நாம கடிகாரத்துல இப்பவே 10 மாத்தி வச்சிட்டா உடனே ரிசல்ட் வந்துராது. அதை ஏண்டி தூக்குற? ஏதாவது ஆயிட போது. முத ரிசல்ட்ட பாரு. வாங்க தம்பி. ஐஏஎஸ் ரிசல்ட் வருதுன்னு யமுனா சொன்னா, அதான் விஷ் பண்ணிட்டு போலாமே வந்தேன். கார்த்திக் சார், உட்காருங்க. ரிசல்ட் வருது வருது. ஏய், என்னதான் ஆச்சு? அதையே பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா தாயே, நீ பாக்குறத பார்த்தா எனக்கே டென்ஷன் ஆகுது. அக்கா, ரிசல்ட் வந்துருச்சா? ஏ, வந்துடுச்சா இல்லையானு சொல்லுடி, டென்ஷனா இருக்கு. ஐயோ சக்தி, என்னம்மா ரிசல்ட் வந்துருச்சா இல்லையா? ஏய், என்ன ஆச்சுடி? பாஸ் தானே? என்னாச்சு? எப்படியா ரியாக்ஷன் குடுப்ப? நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமா? எப்படியா ரியாக்ஷன் குடுப்ப?
இவ்வளவு நேரம் என்ன இவ்வளவு கடுப்பாக்குனீங்க, அதுக்குதான் இந்த ரிவெஞ்ச். ரொம்ப சந்தோஷம் சக்தி. இந்த அம்மா குடுமா எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இந்த அக்கா கங்க்ராட்ஸ்க்கா சாப்பிடுக்கா.